ஸோ நம்மளோட லைஃப்பில் இந்த டீனேஜ் பசங்க நம்ம செட்டில் பசங்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சர்க்கிள், இதனாலே அவங்க ஒரு தனி உலகத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் உலகம். அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாகவே இருப்பாங்க. நிறைய வந்து சோகமான ஸ்டேட்டஸ், சோகமான லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தட்ஸ் கால் மென்டலி அப்யூஸ்டான ஸ்டேட்டில் கூட அவங்க இருக்கலாம். அதாவது தனக்கு நிஜமாகவே அப்படி தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்களால் தான் இந்த மென்டல் அப்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட சில ஆக்டிவிட்டீஸ்னால. ஸோ இது வந்து நீங்கள் மட்டுமே, அதாவது நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கிற தப்புகளால் தான் இது நடக்குது அப்படின்னு நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கும், உங்களுக்கு கலீக்ஸாக இருக்கும், உங்களுக்கு டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர், அவங்களும் உங்களை நடத்துகிற விதத்தினால கூட உங்களுக்கு இந்த மென்டல் அப்யூஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் மென்டல் அப்யூஸ்ன்னு சொன்னோம். ஒருத்தர் உங்களை வந்து மென்டலாக ஒரு மாதிரி நீங்கள் இதுவாக இருக்க மாட்டீங்க, பட் அதுவோ உட்காந்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு 8 சயின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 8 சயின்ஸுமே இட்ஸ் லைக் மென்டலி அப்யூஸ்டு பர்சன்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு சயின்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்ரப்டாக மாற்றிக்கோங்க. நம்பர் 1 இஸ் ஃபெட்டிக். நம்மளை நாம தான் டேக் கேர் பண்ணிக்கணும், யாருமே வந்து பார்த்துக்க மாட்டாங்க, ரைட்? பட் அதே சமயத்தில் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சி போடா யாரா பார்த்துட்டு இருப்பா, நமக்கு இருக்கிற பிரச்சனை, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டே நம்மளை டார்ச்சர் பண்ணுறா, நம்ம பாய் ஃப்ரெண்டே நம்மளை டார்ச்சர் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒதுக்குறாங்க, வீட்டில் அம்மா அப்பா பேசிட்டே இருக்காங்க, எனக்கு தான் படிப்பு வரலன்னு தெரியுதுல, என்னை இப்படியே டார்ச்சர் பண்ண, இந்த மாதிரி எல்லா விஷயத்தினாலையும் நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்க மாட்டோம். ரொம்ப ஒல்லியாக போகிறதோ, ரொம்ப குண்டாக போகிறதோ, நம்மளை டேக் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இந்த ஃபெட்டிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபெட்டிக் இன் சென்ஸ் நம்மளோட ஓன் செல்ஃபை நம்ம பார்த்துக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சர்க்கிளாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாருங்க. எந்த ரீசன்ஸ்னால நான் இப்படி உட்காந்துருக்கேன், உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன், எனக்கு எதுவுமே வரல, எனக்கு எதுவுமே நல்லாலன்னு உட்காந்துருக்கேன்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. நம்பர் 2, செல்ஃப் டவுட். நம்மளே நம்ம சந்தேகப்பட்டுக்கிறது, நம்மளால பண்ண முடியுமா, வருமா வராதா, இதெல்லாம் ஏன் வரும்னா சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நீங்க ஒன்று பண்ணி அதை சில பேர் பின் பாயிண்ட் பண்ணி திரும்ப விஷயத்துக்குள்ள கால வைக்கிறதுக்கு பயத்தினால கூட இந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இருக்கும். செல்ஃப் டவுட் இனிஷியலாக யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. பிறப்புலே சில பேருக்கு வந்து ரொம்ப பயந்து சுபாகம் நம்ம பண்ணுமா வருமா நினைப்பாங்க. பட் இவென்ச்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் என் பையன் நல்லா இருந்தான், நல்லா சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நானே நல்லா தான் இருந்தேன். பட் இந்த டைம் அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் எடுத்து அகல கழுவிக்கிறதுக்குலாம் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அது ரீசன் நம்மளோட சர்க்கிளாக இருக்கும். உங்களோட சர்க்கிளில் யாராச்சும் நம்மளை எதாவது பேசிடுவாங்களோ பண்ணிடுவாங்களோ அந்த ரீசன்ஸ்னால உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் பண்ணிவிடுவான், பண்ண மாட்டான், பண்ணால் இந்த மாதிரி ஆகிடுமா, பண்ணால் இந்த மாதிரிலாம் நடந்துருமே, இந்த கலெக்டர்வங்களை இப்படி பேசிடுவாங்க, இந்த ஒரு ரீசன்ஸ்னாலே உங்களுக்கு செல்ஃப் டவுட் நிறையா வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ இன்டெப்த்தாக பேசும்போது நமக்கு என்ன இல்லை, எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னா நம்மக்கிட்ட நமக்கான கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஹவு டு பூஸ்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்ஸ் வந்து நீங்கள் கேளுங்க. கான்ஃபிடன்ஸ் இல்லைனா ஒரு மனுஷனால் எந்த கட்டத்துக்குமே எதுக்கும் போக முடியாது. கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. என்ன பேசிட்டானா பண்ணிட்டான் நின்று பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நின்று பேசுவீங்களா, பயந்துட்டு ஐயோ எனக்கு வேண்டாம், ஐயோ எனக்கு பயம் அப்படின்னு இருப்பீங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், உங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுச்சுன்னா ஹவு டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்ஸ் வந்து தமிழில் கேளுங்க. தமிழில் கேட்கும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது ஆடியோ புக்காக கேட்கும்போது 1 or 2 hours ஈஸியாக டோட்டல் புக்கையுமே உங்களால் இன்டெப்த்தாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ்க்காக பில்ட் பண்ணுறதுக்காக நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் உட்காந்து இல்லை ஒரு 5 நாள் 10 நாள் உட்காந்து படிக்க தேவையில்ல. ஒரு ஆடியோ புக் கேட்டிங்கன்னா அதில் இருக்க ஒரு கருத்து உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை உங்களை நான் குக்கோஃபம்ல கேட்க சொல்கிறேன். ஏன் குக்கோஃபம்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆடியோ கிளாரிட்டி, புது புது ஆடியோ புக்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, அண்ட் உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போது தமிழில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போது. அண்ட் நம்மளோட கூப்பன் கோட் எக்ஸ்க்ளூசிவாக மேவரிக் 50 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்க போகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லெஸ் தேன் மூவி டிக்கெட், ஒரு படத்துக்கு போகிறதோட கம்மியான விலையில் உங்களுக்கு இது ஒரு நாலேஜ் கிடைக்குதுன்னா அதை கிராப் பண்ணிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன வயசில் இருந்திருந்தால் இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். பிகாஸ் இவ்வளோ படிச்சிருக்க மாட்டேன், இவ்வளோ நேரம் மூளையை தொலைச்சிருக்க மாட்டேன். இதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் கருத்துக்கள் கிடைச்சிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் எல்லா லிங்க்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சஜஷன் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட கூகுள் ஃபார்மோட லிங்க்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி வர்த்திட்டாக இருக்கும். நம்பர் 3, சேயிங் எஸ் டு ஆல். இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நம்ம எப்பயுமே எல்லாத்துட்டையும் எஸ் பண்ணுறேன், பண்ண நான் உங்களுக்கு செய்கிறேங்க, நான் பண்ணுறேன், நான் உனக்கு 500 அனுப்புற மச்சான், சார் நான் உனக்கு எல்லாமே பண்ணேன், இது எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா. ஏன் எஸ் சொல்கிறீங்கன்னா ஐயோ நம்மளை விட்டு போயிடுவானோ, ஐயோ இவன் நம்மளை நம்ம செய்யாமல் விட்டால் நம்மளை நாளைக்கு படத்துக்கு கூட்டு போக மாட்டானோ, ஐயோ இவன் இதனால் நம்மளை இவன் என்னை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறனால நீங்கள் மென்டலாக அப்யூஸ் ஆகிடுறீங்க. இந்த சென்ஸ் என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ்க்காக பண்ணாமல் ஒரு கம்பல்ஷன் ரேட்டில் உங்களுக்குள்ளாரியே நீங்களே ஒரு உலகத்தை ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் நடந்துட்டால் இவங்க இப்படிலாம் பண்ணிவிடுவோம். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் பண்ணுறனால உங்களுக்கு ஆப்வியஸாக அது எண்ட் ஆஃப் த டே ஃபுல்ஃபில் பண்ணி தரது. எப்போ தோணும் ஒரு 30-35 வயசில் செக் கருமண்டா அப்படின்னு தோணும், ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்லி என் வாழ்க்கையை விட்டுட்டுன்னு. அது தோணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 4,
ஆங்கர் இஷ்யூஸ் மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த ஆங்கர் இஷ்யூஸ்னா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது, அது வந்து வெக்ஸான ஒரு ஸ்டேஜ், அதாவது சீப் போட அப்படின்னு வெக்ஸான ஸ்டேஜில் எரிச்சலாக வரும், எவனா பார்த்தாலும் கோவம் வரும், எப்படி பேசினாலும் கோவம் வரும். அப்பா ஏதாவது சொல்கிறாங்களா, சிப்போப்பா எரிச்சல் பண்ணிக்கிட்டு ஏமா என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, ஏன்டா இந்த வாதியார் என்ன படிக்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் சர்க்கிளில் வந்து உங்களை ரொம்ப பின் பாயிண்ட் உங்கள் அப்பா படிக்கல பண்ணல இதெல்லாம் சொல்லி ஒரு கட்டத்தில் அப்படியே ஒட்டஞ்சி பஸ்ட் அவுட் ஆகிடுவீங்க. அந்த பஸ்ட் அவுட் ஆகும்போது தான் மென்டலாக கம்ப்ளீட்டாக அப்யூஸ் ஆன ஸ்டேஜில் தான் கோவம் வெறுப்பு டென்ஷன்லாம் அடித்து தள்ளும். இதை நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. இது உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிக்கும். அது பாதிக்காமல் நீங்கள் இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆங்கர் இஷ்யூஸில் உள்ளார போகாதீங்க. தயவு செஞ்சு அதை விட்டு முடிஞ்ச வரைக்கும் வெளில வர பாருங்கள். இப்போ அது நல்லாயிருக்கும். அல்லது கடையை கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு ஜாப் போயிட்டு நாளைக்கு எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு இல்லை ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறீங்க அந்த இடத்துல போய் எல்லா மூஞ்சி காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா செதுக்கி விட்டுருவாங்க உங்களை. நம்பர் 5, ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இந்த மென்டல் அப்யூஸ்னால என்ன ஆவீங்கன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அதாவது நிறைய பேர் ஏமாற்றி, நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணி, நிறைய பேர் நம்மளை இப்படி பண்ணிட்டனால அடுத்தவன் ஒருத்தர் நம்பறதுக்கே பயமாக இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு பீரியடில் அப்படி இருந்திருக்கு. ஒரு பீரியடில் என் கூட இருந்தவங்க எல்லோரும் என்ன இருந்தால், நான் தப்பானவன், நான் ரொம்ப தப்பானவன், நான் ரொம்ப தப்பானவன்டா கௌதம், நீ தான் இருக்கிறதுலே மோசமான கேரக்டரு, நீ இப்படிப்பட்ட ஒரு பையன், நீ இப்படிப்பட்ட ஒருத்தன், நீ தப்பானவன், என் பாஸ்டில் இருந்தவங்க எல்லாருமே என்ன ரொம்ப தப்பானவன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 இயருக்கு எங்கள் அப்பா தவறின பிறகு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு யாரு கூட நான் ஒட்டல, நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் ஒட்டலை. அது காரணம் என்ன, ட்ரஸ்ட் இஷ்யூஸ், பயம், ஐயோ இவன்ட்ட பேசிதான் ஏதாச்சும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம், நாளைக்கு இவனுங்களாம் பண்ண மாதிரி இவன் என்ன பண்ணிட்டானா அது கம்முனு தனியாகவே இருந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வர்றது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் காரணம், உங்களை செதுக்கி வச்சுட்டு போனனால தான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருந்துச்சுன்னா பா சாமி ஆளா விட்றா அப்படின்னு கும்பிட்டு அவங்கள ஒதுக்கி வச்சிரு. நம்பர் 6, லோ செல்ஃப் எஸ்டீம். லோ செல்ஃப் எஸ்டீம்னா லோ கான்ஃபிடன்ஸ், லோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரொம்ப டவுட்ஃபுல்னஸ். எம்எல்ஏ எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம், எனக்குன்னு ஒரு மரியாதை நானே உருவாக்கிக்கிறதுல. எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், யாரும் என்ன இதை போய் பேசிடக்கூடாது. எனக்குன்னு சில சர்க்கிள் இருக்குது, அது எனக்கு வந்தாகணும். என்ன நடந்தாலும் எனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பயுமே யார்கிட்டையும். அதே மாதிரி எனக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை போட்டு தள்ளி 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 நமக்கே நம்ம மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இதை நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி யாராச்சும் நம்மளை ஏதாவது பேசினா கூட செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்காது, போங்கடா ஆல்ரெடி நிறையா பேசுனீங்க, நீ ஒரு புதுசா பேசிட்டு போ அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துடும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நமக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், நமக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்பர் 7, ரொம்ப மோசமான விஷயம், இந்த சூசைடல் தாட்ஸ். தற்கொலை பண்ணிக்கிற ஒரு விஷயம் நமக்கு தோண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இது இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் டிஎம் பண்ணியிருப்பாங்க, ப்ரோ எனக்கு வாழ பிடிக்கல, ப்ரோ எனக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல, நான் சாகணும்னு நினைக்கிறேன். தலைவர்களா, இன்னும் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்க்கே நீங்கள் யாரும் நுழையலை, இதெல்லாம் வந்து ஜுஜிலிப்பா, இதெல்லாம் ஜுஜிலிப்பாக்கே சாவரன்னு சொன்னீங்கன்னா பிற்காலத்தில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தாகணும் இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது எவனா ஒருத்த பேசிட்டு பண்ணிட்டான், என்ன கொதிக்கிட்டான் பண்ணிட்டேன், இதுக்கே வந்து இந்த மாதிரி தாட்ஸ் வருது, நான் இருக்கவே பிடிக்கல வாழவே பிடிக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காசு பிரச்சனை இருக்குது, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்குது, லைஃப் நம்மளுக்கான சொசைட்டியில் ஒரு மரியாதையான பிரச்சனை, இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ வராது, ஒரு கட்டத்துக்கு 30 to 35 ஒரு கட்டம் வரும், 35 to 40, 40 to 50 அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இது இப்போ இதுக்கே ஒன்றுமே இல்லாத விஷயம். இந்த மென்டலி அப்யூஸ்ட்டை நீங்கள் ஏன் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்னா, இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் ஃபேக்கு. இல்லாதாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ சம்பாதிச்சாதான் சாப்பாடு, நீ படித்தாதான் சாப்பாடு, நீ வேலைக்கு போனாதான் சாப்பாடு, நீ நல்லா சிரிச்சிட்டு இருந்தால் தான் உனக்கான ஆரோக்கியம். இது எதுவுமே நீ பண்ணாமல் அடுத்தவங்களுக்காக எனக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ இனிமேல் இந்த உங்களோட உலகத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி தூரம் போட்டு குப்பையில் போட்டு வேலையை பாருங்கள். மென்டலாக எப்பயுமே அப்யூஸ் ஆகிடாதீங்க யார் மூலியமாக, யாரையும் அவ்வளோ அளவுக்கு உற்றாதீங்க உங்களை பண்ணுற அளவுக்கு. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறது. அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மாதிரி உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் மேவரிக் சாரா. பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.